தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவரது மனைவி பிரேமலதாவிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்குகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். उनकी पत्नी श्रीमती प्रेमलता उनकी पत्नी श्रीमती प्रेमलता மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதினை அவரது மனைவி பிரேமலதாவிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்குகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். மறைந்த தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கான அந்த விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் விஜயகாந்த் அவர்களுக்கான அந்த அறிவிக்கப்பட்ட விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் சார்பாக அவரது மனைவியும் தேமுதிகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் இந்த விருதினை பெற்றுக்கொண்டார். இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பிரேமலதாவுடன் அவரது மகன் மற்றும் அவரது சகோதரர் சுதீஷ் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். விருது வாங்குவதற்கு முன்பாக அங்கு அமர்ந்திருந்த பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சராக வணக்கம் தெரிவித்த பிரேமலதா குடியரசுத் தலைவரிடம் விஜயகாந்த் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.